அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அப்பாஸ் மேத்தமெட்டிக்ஸ்ல பிளஸ் டூ மேத்தமெட்டிக்ஸ்ல எக்ஸசைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட் சம் ஃபைண்ட் அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ ஃபோர் சிக்ஸ் டூன்ற எலமெண்ட்டுக்கு ஃபைண்ட் த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன் கொடுத்துருப்போம். இந்த சம்மில் மற்றவங்க வந்து அட்ஜாயிண்ட் ஏ மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ நம்முடைய யூடியூப் சேனல்ல அப்பாஸ் மேத்தமெட்டிக்ஸ்ல அட்ஜாயிண்ட் ஏ மட்டுமல்ல அதோடு தொடர்புடைய சில விஷயங்களையும் நாம தெரிஞ்சுக்க போறோம். அதுதான் அப்பாஸ் மேத்தமெட்டிக்ஸ்னுடைய சிறப்பம்சம். சோ அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்னு சொல்றது வந்து என்ன அப்படின்னா ஏஐஜி. இந்த ஏஐஜேன்றது கொடுத்திருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ்னுடைய கோஃபேக்டர், அதனுடைய டிரான்ஸ்போஸ் தான் வந்து என்னன்னா அட்ஜாயிண்ட் ஏ. இந்த அட்ஜாயிண்ட் ஏ எப்படி எழுதலாம்னா பிளஸ் எம் ஒன் ஒன் மைனஸ் எம் ஒன் டூ மைனஸ் எம் டூ ஒன் எம் டூ டூன்னு அதனுடைய மைனர்ல வந்து எழுதலாம். அதனுடைய டிரான்ஸ்போஸ் நெக்ஸ்ட் அதே மாதிரி இட் இஸ் ஈக்குவல் டு இதுதான் வந்து என்னன்னா ஏ ஒன் ஒன் ஏ ஒன் டூ ஏ டூ ஒன் ஏ டூ டூ. நெக்ஸ்ட் இதனுடைய டிரான்ஸ்போஸ் தான் வந்து என்ன அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஏ. இப்போ ஏ ஒன் டூ ஏ ஒன் ஒன் ஏ ஒன் டூ ஏ டூ ஒன் ஏ டூ டூ இதனுடைய டிரான்ஸ்போஸ் தான் வந்து என்னன்னா அட்ஜாயிண்ட் ஏ. இப்போ இதுதான் வந்து என்னன்னா அட்ஜாயிண்ட் ஏ இதனுடைய டிரான்ஸ்போஸ் தான் வந்து என்ன அப்படின்னு சொல்றோம்னா இதை வந்து எடுத்து எழுதிடும். இப்போ நேரா சம்ம வரும் அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு இதுல ஷார்ட்கட்ல எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த ஐத் ரோவை டெலீட் பண்ணணும், ஜேத் காலத்தை வந்து டெலீட் பண்ணணும், ரிமைனிங் இருக்கக்கூடிய எலமெண்ட் டூ. அதாவது இந்த ரோ போயிடும், இந்த காலம் போயிடும், ரிமைனிங் இருக்கக்கூடிய எலமெண்ட் டூ. அதே மாதிரி இந்த ஃபோருக்கு இந்த காலம் இந்த ரோ, ரிமைனிங் வரக்கூடிய எலமெண்ட் சிக்ஸ். நெக்ஸ்ட் இந்த சிக்ஸுக்கு பாக்குறோம், இந்த சிக்ஸுக்கு இந்த காலம் இந்த ரோ போயிட்டா ரிமைனிங் வரக்கூடிய எலமெண்ட் ஃபோர். நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த டூ இதுக்கு பாக்குறோம் மைனஸ் த்ரீ. இதனுடைய டிரான்ஸ்போஸ் நெக்ஸ்ட் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா இங்க பாருங்க பிளஸ் எம் ஒன் ஒன். அப்ப ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து பிளஸ்ல வரணும், செகண்ட் எலமெண்ட் வந்து மைனஸ்ல வரணும், சோ மைனஸ் சிக்ஸ். தேர்ட் எலமெண்ட் மைனஸ் வரணும், அதனால இங்க மைனஸ். இங்க ஃபோர்த் எலமெண்ட் எம் டூ டூ இருக்கக்கூடிய எலமெண்ட் அப்படியேதான் எழுதணும், அப்ப மைனஸ் த்ரீ. சோ அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய டிரான்ஸ்போஸ் தான் வந்து அட்ஜாயிண்ட் ஏ. சோ டூ மைனஸ் சிக்ஸ் மைனஸ் போர் மைனஸ் த்ரீ இதுதான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஏ சொல்லி இந்த ஃபார்முலாஸ் அந்த ப்ரொசீஜர்ஸ் இருந்து எடுத்து எழுதுறோம். இன்னமும் நம்ம ஷார்ட்கட்ல எழுதணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஏன்ற மேட்ரிக்ஸ் வந்து இது, இந்த ஏன்ற மேட்ரிக்ஸனுடைய இந்த டயகோனல் எலமெண்ட்ஸ் பிளேஸ் மட்டும் மாத்திரம், இது ரெண்டு பிளேஸ் மாத்திருக்கோம். மைனஸ் த்ரீ டூ, இந்த டூ வந்து இங்க வந்துடும், இந்த மைனஸ் த்ரீ வந்து இங்க வரணும், வந்திருக்கப்பர் டூ மைனஸ் த்ரீ வந்துருக்கோம். இது ரெண்டுதே சைன் மட்டும் மாத்தணும், மைனஸ் சிக்ஸ் மைனஸ் மைனஸ் போர் மைனஸ் சிக்ஸ். சோ இது வந்து என்னன்னா ஷார்ட்கட் மெத்தட், அட்ஜாயிண்ட் ஏ டூ பை டூ கொடுத்தா டக்குனோட ஆன்சர் எழுதுறதுக்கான மெத்தட்ஸ் தான் வந்து இந்த அட்ஜாயிண்ட் ஏ. நெக்ஸ்ட் நாம் பார்க்கக்கூடியது ஏ இன்வர்ஸ். அப்ப ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா ஒன் பை டிட்டர்மினன்ட் ஏ இன்டு அட்ஜாயிண்ட் ஏ, ஒன் பை டிட்டர்மினன்ட் ஏ இன்டு அட்ஜாயிண்ட் ஏ. இப்ப டிட்டர்மினன்ட் ஏ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்.
so a என்ற matrix வந்து எங்க இருக்கு அப்படினா இங்க இருக்கு பாரு இதுக்கு வந்து determinant find out பண்ண போறோம் so minus 3 4 6 2 இது வந்து determinant symbol இது வந்து matrix symbol இது determinant symbol so which is equal to இத multiply பண்ணும்போது இப்படி வரும் minus 3 into 2 minus 6 இங்க ஃபார்முலால ஒரு மைனஸ் வரும் 6 4 சார் minus 24 so total value வந்து என்னன்னா minus 30 இப்போ இத தான் கொண்டு வந்து எழுத போறோம் therefore a inverse equal to 1 by minus 30 into இந்த அட்ஜாயின்ட் ஏ மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் பார் இதுளுடைய ட்ரான்ஸ்போஸ் தான் இது இது வர கூடாது அப்போ 2 minus 4 minus 6 minus 3 so the minus 30 உள்ள கொண்டு போனா என்ன ஆகும்னா 2 by minus 30 2 by minus 30 னா minus 1 by 15 இது minus into minus plus ஆ மாறும் 4 by 30 அப்படினு வரும்போது 2 by 15 வந்துரும் minus 6 by minus 30 னா 1 by 5 வந்து வரும் minus 6 by minus 30 னு எழுதணும் அப்படினா 1 by 10 னு வரும் so இதுதான் இதனுடைய a இன்வர்ஸ் so நம்ம என்ன சொல்லிருக்கோம் a ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தா அப்படினா 2 by 2 மேட்ரிக்ஸ் அதனுடைய கோஃபாக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண தெரிஞ்சிருக்கோம் கோஃபாக்டரோட ட்ரான்ஸ்போஸ் தான் a i j ன்ற விஷயம் தெரிஞ்சிருக்கோம் அதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ அதனுடைய இன்வர்ஸ் எல்லாம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கற விஷயத்தை டோட்டலா நம்ம வந்து தெரிஞ்சிக்கணும் so இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க Thank you one and all.